வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவராமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் எல்லா விதமான சுகத்தையும் இந்த இயற்கை தரட்டும். நம்ம சேனலில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சென்னை புக் ஃபேர் 2020 எதை மாதிரியான புத்தகங்கள் வாங்கலாம், எதை மாதிரியான புத்தகங்கள் படிக்கலாம், இப்படி இந்த புத்தகங்களை ஷேர் பண்ணிக்கலாம், கதையை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், புத்தகம் வாசிப்பு எப்படி கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கலாம் அப்படிங்கிற தொடர்ச்சியாக வீடியோக்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் ஒன்று வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம், எந்த எழுத்தாளரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எழுத்தாளருக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லைங்க. யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எழுத்தாளர் யார் அப்படின்னா, திருவாளர் எஸ் ராமகிருஷ்ணன். ஆமாங்க, போன வருஷம் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின எழுத்தாளர் தான் இவர். இவரோட ஒரு ஆய்வுக் கட்டுரையை பற்றி தான் இந்த காணொலியில் முழுக்க நம்ம பார்க்குறோம். என்ன அந்த ஆய்வுக் கட்டுரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதர் பாஞ்சாலி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. எப்போ அப்படின்னா, நம்ம அப்பாலாம் குழந்தையாக இருக்கிற டைமில் அந்த புக்கு வந்துச்சு. குழந்தையான ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜ் படிச்சுட்டு அத மாதிரியான பீரியடில் இந்த படம் வந்துச்சு. இந்த படம் பெங்காலி லாங்குவேஜில் வந்துச்சு. இது படமாக எடுக்க முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாவல் ஃபார்மெட்டில் தான் இருந்துச்சு. விபூதி பூஷன் அப்படின்னு ஒரு ரைட்டர் எழுதின நாவலை சத்யஜித்ரே படமாக நமக்கு கொடுத்தார். அந்த படத்தை ஆய்வு பண்ணி எழுதுகிற அளவுக்கு அந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் இருக்கக்கூடிய திரை மொழியை தான் இன்னும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆர்டிஸ்டிக் ஃபார்மெட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் ஆய்வு செஞ்சு ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கார். இந்த புத்தகத்தை படித்தா படம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருமா அப்படின்னா, கண்டிப்பாக தெரியுங்க. ஷார்ட் டிவிஷன் எப்படி பிரிக்கணும், அப்புறம் கதையை எப்படி சொல்லணும், கதைக்கு தேவையான கதை மாந்தர்கள் அதாவது ஆக்டர்ஸை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணும், அவங்க செலக்ட் பண்ணவங்கக்கிட்ட எப்படி ஒர்க் வாங்கணும், எந்த சிச்சுவேஷனுக்கு எந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணணும், லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விபரமும் உங்களுக்கு தெரியும். இந்த சத்யஜித்ரே எடுத்த பதர் பாஞ்சாலி சீரீஸில் முதல் பாகத்தில் ஒரு ஷாட் இருக்குங்க. என்ன அப்படின்னா, ட்ரெயின் வரும், அந்த ட்ரெயினை பார்க்குறக்காக அக்காவும் தம்பியும் ஓடி வந்து ஒரு இடத்துல நிற்பாங்க. அந்த நிற்கிற இடத்துல ஒரு பெரிய புல்லு மேலே வெள்ளை கலர் சின்ன சின்ன இதழ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காட்டு செடி ஒன்று இருக்கும். அந்த காட்டு செடிக்கு இடையில் அந்த ட்ரெயின் போகிறத பார்க்குற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அந்த செடி மேலே இந்த அக்கா கைப்படுற மாதிரியும், இந்த தம்பியை கை பிடிச்சிட்டே ஒரு கையை அந்த தடவுற மாதிரியும், ஒரு கையில் இந்த தம்பியை பிடிச்சிட்டு வர மாதிரியும் ஒரு ஷாட் போயிட்டுருக்கும். அதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் எப்படி மேக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் இந்த படத்தை ஒரு 20-30 வாட்டி பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும். ஆனால் நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் அதாவது எஸ்ரா எழுதின இந்த பதர் பாஞ்சாலி புத்தகத்தை வாங்கி படித்தீங்க அப்படின்னா, திரை மொழினா என்னங்கிறத சிம்பிளாக இந்த சத்யஜித்ரேயோட படைப்பான பதர் பாஞ்சாலி மூலமாக நமக்கு சொல்கிறார். இதுக்கப்புறம் இந்த சத்யஜித்ரே படத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் நமக்கு கொடுக்குறார். இந்த புத்தகம் யாருக்கு உபயோகப்படும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா, திரைப்படத்தில் இயக்குனர் ஆகணும், இல்லை எடிட்டர் ஆகணும், இல்லை கேமராமேன் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க, ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆகணும் அதாவது திரைத்துறையில் வல்லுநர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த புத்தகம் கண்டிப்பாக ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. ஏன் மிச்சவங்களுக்கு படித்தா ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிச்சவங்களும் வாங்கி படிக்கலாம். சினிமா மேலே காதல் கொண்ட எல்லாருக்குமே இந்த புத்தகம் ரொம்ப உபயோகமாக இருக்கும், ரொம்ப பிடிக்குங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாத்தினாலையும் வாங்கி படிக்கக்கூடிய விலையில் தான் இந்த புத்தகம் இருக்குது. வாங்கி படித்து பாருங்கள். எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாமும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை பற்றியும் ஷேர் பண்ணுங்கள். இந்த படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், இந்த புத்தகமும் கண்டிப்பாக வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனுக்குடனேயான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.